ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடிபடி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற ஒரு கொஷ்டின் பார்ப்போம் ஸோ வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் இருக்குது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து வெரி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறோம் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனும் அதுக்கப்புறம் ஒரு கொஷின் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இது வந்து எஸ்ஏ மாதிரி டெய்லி எழுதி சப்மிட் பண்ணும் டெலிகிராமில் ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டேரக்டாக வந்து உங்கள் டெலிகிராம் சேனலுக்கே வந்துடும் உங்களோட ப்ரைவேட் சாட்கே வந்துடும் ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற டெலிகிராம் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் அதில் வந்து சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ யூ திங்க் தட் இந்தியாஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் குவாட் அண்ட் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா குரூப்பிங் அண்டர்மைன்ஸ் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அண்ட் மேக்ஸ் ரஷ்யா இந்தியா சைனா குரூப்பிங் ரிடண்டன்ட் கிவ் ஆர்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொஷினை வந்து டிகோட் கோவுட் பண்ணணும் ஸோ டீ கோட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஸ்டினில் இந்தியா வந்து குவாட்லேயும் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா ஜேஏஐலையும் இருக்குது ஸோ இந்த குரூப்பிங் வந்துட்டு நம்ம வந்து நான் அலைன்மெண்ட் வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஒரு பாலிசி இருக்குது நம்ம யார் கூடயும் அலைன் ஆக மாட்டோம் எந்த கண்ட்ரி கூடயும் அலை அலைன் ஆக மாட்டோம் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது ஸோ அந்த பாலிசி படி அதில் நம்ம குரூப்பிங்கில் குவாட்லையும் அதுக்கப்புறம் ஜேஐலையும் இருக்கிறது வந்து ஆர்ஐசியில் இருக்கிற அந்த தகுதியை குறைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேக்ஸ் ஆர்ஐசி குரூப்பிங் ரிடண்டன்ட் ஸோ கிவ் ஆகியமெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு பத்து மார்க்கு எழுதணும் பத்து மார்க்கு நான் வந்து எவ்வளோ சைடுக்கு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பேப்பரில் வந்து மெயின்ஸ் பேப்பரில் வந்து இந்த ஒரு சைடும் ஒரு ஃபுல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் ஷீட் நாட் பேப்பர் பேப்பர்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் ஸோ டோட்டலாக டூ சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஆன்சர் நான் காட்டுறேன் அந்த ஆன்சரில் எழுதியிருக்கிற மாதிரி டூ சைட்ஸ் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் எழுதலாம் ஓகே ஆன்சர்க்குள்ள போகலாம் ஸோ எப்பவுமே எந்த கொஷினில் ஆர்குமெண்ட்ஸ் கிவ் ஆர்கியுமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களோட ஆகியுமெண்ட்டை தான் நீங்கள் கொடுக்கணும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இந்த சைடும் போகலாம் அந்த சைடும் போகலாம் நடுவில் நிற்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஓகேயா இப்போ வந்து பேக்ரவுண்ட் பார்ப்போம் இப்போ கோல்டு வார் இருந்தது ஸோ கோல்டு வார் போயிட்டுருந்த டைமில் கோல்டு வார்னால் என்னென்னா யுஎஸ்எஸ்ஆரும் யுஎஸ்ஏவும் சண்டை போட்டிருந்தாங்க யார் வந்து இங்கே பெரிய பவர் எல்லாத்துலேயும் எக்கனாமிக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்க வேறு ஒரு கண்ட்ரி வந்து பிடிச்சி அவங்க கூட அலைன் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லா பக்கமும் வந்து சண்டை வரும் யார் பெருசுன்னு காட்டுருக்கு அதுதான் வந்து கோல்டு வார் ஸோ கோல்டு வார் பிட்வீன் யுஎஸ்எஸ்ஏ அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் லெட் டு டூ கிரேட் சூப்பர் பவர்ஸ் அதுக்கப்புறம் என்னாகும் யூஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும் சோவியட் யூனியன் அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவாக மாறிடும் அப்போ டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது தட் லெட் டு யூஎஸ் ஹெஜிமோனி யுஎஸ் வந்து அதுதான் வந்து கிரேட்டர் பவர் எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இந்தியா வாஸ் நாண் அலைன் அண்ட் வாண்டட் அ மல்டி போலார் வேர்ல்டு ஸோ இந்தியாவுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு மல்டி போலார் வேர்ல்டு தான் வேணும் எல்லாருமே அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் யூனிபோலராக இருக்கக்கூடாது பை போலராக இருக்கக்கூடாது ஐ மீன் யாராவது ரெண்டு கண்ட்ரியோ இல்லை ஒரு கண்ட்ரியோ வந்து பவர் எடுத்துக்கக்கூடாது ஸோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் வேர்ல்டு இஸ் ஒன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளது ஸோ ரஷ்யா ஆல்சோ ஹேட் த சேம் இன்டென்ஷன்ஸ் திஸ் லெட் டு ஆர்ஐசி காப்ரேஷன் இப்போ அப்போ வந்துட்டு ரஷ்யாவும் டிஸ்இன்டிக்ரேட் ஆயிருந்தது யுஎஸ்ஸே வந்து மேலே இருந்தது அப்போ ரஷ்யாவுக்கும் என்ன விஷயோன்னா யூஎஸ் வந்து மேலே போயிருக்கக்கூடாது அதனால் எல்லோரும் ஒரே லெவலில் இருக்கணும் மல்டிபோல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட சேம் ஸ்டான்ஸை வந்து ஒத்துக்குச்சு அப்போ தான் வந்து ஆர்ஐசி வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஆர்ஐசி வந்து ஒரு பழைய குரூப்பிங் தான் ரஷ்யா இந்தியா சைனா குரூப்பிங் ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து ரெலவென்ஸ் என்ன இருக்குது ஆர்ஐசி கூட அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேயா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஐசி ஆக்ட்ஸ் எஸ் அ கோர் ஃபார் பிரிக்ஸ் அண்ட் எஸ்சியோ இப்போ பிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது ஸோ இவங்களும் எஸ்சிஓ சாங்க் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்லையும் இரு மெம்பர்ஸ் யார் ரஷ்யா இந்தியா சைனா ஸோ இந்த ஒரு குரூப்பிங் ரஷ்யா இந்தியா சைனா தனியாக குரூப்பிங் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி வந்து இவங்க பிரிக்ஸ்லையும் எஸ்யோலேயும் என்ன பேச போகிறாங்கங்கிறது இங்கே டிசைட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போது வந்து இவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ இது ஒரு ரெலவென்ஸ் இந்தியாவுக்கு அப்புறம் ஆக்டிங் ஆஸ் எ வாய்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் இன் ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க் வெதர் இஸ் எ லெஸ் கோட்டா ஓட்டிங் ரைட்ஸ் ஹென்ஸ் என்டிபி வாஸ் டெவலப்டு இப்போ என்னென்னா மோஸ்ட்லி டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு தான் வந்து இந்த வேர்ல்டு பேங்க்லேயும் ஐஎம்எஃப்லேயும் நிறையா இது இருக்கும் பார்ஷாலிட்டினே சொல்லலாம் இது ஸோ நிறைய ஓட்டிங் ரைட்ஸ் தருவாங்க அவங்களுக்கு நிறைய கோட்டாஸ் தருவாங்க பட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்காதாங்க அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் வந்து நியூ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரிக்ஸ் ஃபார்ம் பண்ணது ஃபோர்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் கடியில் வந்துட்டு என்டிபி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார்ம் பண்ணுவாங்க டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எய்ட் கொடுக்குறக்கு ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணுது ஸோ இது ஒரு ரெலவென்ஸ் நமக்கு அடுத்து ஏன்னா பிரிக்ஸ் தான் அதை ஃபார்ம் பண்ணாங்க அடுத்து எக்ஸ்பேன்ஷன் இன் சென்ட்ரல் ஏஷியா ரீஜ ஆஸ் அ ரீஜனல் பவர் இப்போ என்னென்னா சென்ட்ரல் ஏஷ் ஏஷியன் சைடில் வந்து ரீஜனல் பவர் இப்போ ஆகிட்டு வந்து சைனா தான் இருக்கு ஆப்வியஸாக அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு குரூப்பிங்கில் வந்துட்டு போகும்போது அவங்க கூட ஒரு லைனில் இருக்கும் போது நம்மளும் வந்து ஒரு பவராக தெரியும் ஸோ அதுதான் சென்ட்ரல் பவராக தெரியும் ஸோ அட்ரஸ்டு சுச்சுவேஷன் இன் சென்ட்ரல் ஏஷியா இப்போ சென்ட்ரல் ஏஷியில் எதாவது ப்ராப்ளம் வருதுன்னா ஆப்வியஸாக உங்கள்கிட்ட தான் வருவாங்க அப்போ நீங்கள் ஒரு குரூப்பிங் வச்சிருந்திங்கன்னா இந்த குரூப்பிங்குள்ளே கலந்து முடிவெடுத்து தான் உங்களோட பாயிண்ட்ஸும் அதில் ஆட் ஆகும் புரிஞ்சுதா ஸோ அட்ரெஸ்டு சுச்சுவேஷன் இன் சென்ட்ரல் ஏஷியா ஓப்பனிங் அப் ஆஃப் ஆர்டிக் ரூட் உங்களுக்கே தெரியும் மேலே வந்து ஐஸ் எல்லாம் உருகிட்டுருக்கு ஆர்டிக் ரீஜனில் ஸோ வந்து ரஷ்யா வந்து அங்கே ஆர்டிக் கவுன்சில்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது பாருங்கள் இப்போ என்னென்னா ரஷ்யா வந்து ரஷ்யன் இருந்து மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது ரஷ்யா நினச்சா தான் அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வேரியஸ் கண்ட்ரிஸ்க்கு தர முடியும் இப்போ ரஷ்யாவை நம்ம பகிச்சுக்கிட்டா நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது ஸோ நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்காகவும் நம்ம பார்க்கணும் ஸோ அது ஒரு காஸ் ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் க்ரோயிங் பர்செப்ஷன் ஆஃப் இந்தியா அலைனிங் வித் யூஎஸ் ஹென்ஸ் மெம்பர்ஷிப் பாலிசி வித் ப்ரூவ் நான் அலைன்மெண்ட் இப்போ எல்லார் கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் இல்லை நம்ம நேபரிங் கண்ட்ரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப யூஎஸ் பக்கம் சாயுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்ட் தானே ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிற குரூப்பிங்ஸ் கூட சேர்ந்தோம்னா நம்ம வந்து அலைன் ஆகாத மாதிரி தெரியும் ஸோ அதுதான் கான்செப்ட் ஓகே இப்போ இப்போ வந்து நம்மளுக்கு ரெலிவென்ஸ் ஆஃப் இந்தியா இன் ஆர்ஐசி நம்ம எழுதிவிட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதோ குரூப்பிங்ஸ் இப்போ இப்போ குரூப்பிங் நம்ம இந்த குரூப் கூட சேர்ந்தால் ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த குரூப் சேர்ந்தாலும் ப்ராப்ளம் வரும் எங்கே சேர்ந்தாலும் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு எழுதுவோம் இப்போ யூஎஸ்ஏஸ் ஐடியா ஆஃப் இண்டோ பசிஃபிக் கன்ஸ்ட்ரக்ட் கோஸ் அகேன்ஸ்ட் சைனாஸ் இன்ட்ரெஸ்ட் ஹென்ஸ் டு ஸ்டாப் சைனாஸ் க்ரோயிங் இன்ட்ரஸ்ட் ஆன் மார்டைம் ரூட்ஸ் இந்தியா ஜாயின்ட் குவாட் அண்ட் ஜே இப்போது குவாடுக்கும் குவாட்லேயும் ஜெயிலையும் ஜப்பான் அமெரிக்கா அண்ட் இந்தியா அப்படிங்கிற குரூப்பிங்கில் இந்தியா சேர்ந்தது காரணம் என்ன உங்களுக்கே தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டு மேரிட்டைம் ரூட்ஸில் வந்து ரொம்ப சவுத் சைனா சி டிஸ்பியூட் இருக்குது இது இதே என் இடம் அது என் இடம்னு சொல்லிட்டு அவங்க ஊற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களும் சப்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குரூப்பிங் சேர்ந்தது ஆகணும் நம்ம போய் தனியாக சண்டை போட முடியாது அதனால தான் இந்தியா வந்து குவாட்லேயும் ஜேஏஐலையும் சேர்ந்தது ஏன்னா அவங்களுக்கும் அதே இது தான் இப்போ குவாடில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இருக்குது நாலு பேருக்கும் சைனா கூட பிரச்சனை தான் மேரிடைம் ரூல்ஸில் நிறைய பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் ஜெயிலையும் அதே தான் ஜெயி ஃபார்ம் பண்ணதுக்கும் அதுதான் ஸோ அதுக்கப்புறம் சைனா சப்போஸ் பாகிஸ்தான் டு கவுண்டர் இந்தியா அஸ் வெல் அஸ் க்ரோயிங் பார்டர் டிஸ்பியூட்ஸ் எயிட்ஸ் இட் இப்போ சைனா நம் பார்த்துட்டிங்கன்னா பா நம்மளோட நேபரிங் கண்ட்ரி கூட ரொம்ப க்ளோஸ் காண்டாக்ட் வச்சு நான் அவங்களையும் நம்மளையும் வந்துட்டு பிரிக்க பார்க்குது ஸோ அது ஒரு ரீசன் நம்ம போய் திருப்பி நம்ம நேபரிங் கண்ட்ரிஸ்ட்டை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி பவர்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா அவங்க சொல்கிறது ஆப்வியஸாக தான் ஆகணும் ஸோ அது ஒரு ரீசன் நம்ம குவாட் ஏன் குவார்டில் ஜாயின் பண்ணோம் ஏன் ஜெயிலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இப்போ க்ரோயிங் பான் ஹோமி பிட்வீன் ரஷ்யா அண்ட் சைனா இப்போ ரஷ்யாவும் சைனாவும் வந்து உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி இப்போ ரஷ்யாவை சைனா வந்து அவங்க பிரதரா வந்து அவங்க அட்ரெஸ் பண்ணுவாங்க இந்தியா வந்து ஃப்ரெண்டாக அட்ரஸ் பண்ணுவாங்க இதுதான் கான்செப்ட் ஸோ அப்போ ஆப்வியஸா யார் பக்கம் சாய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரினால ரஷ்யா வந்து சைனா பக்கம் தான் சாய்வாங்க

ஸோ அதனால் இந்தியாவும் ஒரு நேபரிங் கண்ட்ரி தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஆனால் இந்தியாவை இவங்க கூப்பிடவே இல்லை ஸோ யாரெலாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் ரஷ்யா அப்புறம் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் தாலிபான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரோலே இல்லை ஸோ இதுலேருந்தே தெரியுது ரஷ்யாவும் சைனாவும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டு வந்து அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போது ஆர்ஐசி வர்சஸ் ஜெய் பார்ப்போம் இப்போ ஆர்ஐசி வந்து ரஷ்யா இந்தியா சைனா வந்துட்டு இட்ஸ் லெட் பை சைனா அப்போது ஜேஐ இஸ் லெட் லெட் பை யூஎஸ்ஏ இது எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆர்ஐசியே டு கண்டெயின் யூஎஸ்ஏ ஜே எதுக்கு ஃபார்ம் பண்ணாலும் ஒரு கண்டெய்ன் சைனா அதுக்கப்புறம் ஆர்ஐசி ஃபோக்கஸ் ஆன் காண்டினென்டல் லேண்ட் மார்க்ஸ் ஆஃப் யூரேஷியா இப்போ ஆர்ஐசி பார்த்தீங்கன்னா இப்போ தாலிபான் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து காண்டினென்டல் லேண்ட் மார்ஸ் தான் நடக்குது கடலில் எந்த பிரச்சனையும் நடக்கல அதில் அந்த மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க சென்ட்ரல் ஏஷியன் பவர்ஸ் அந்த மாதிரி ஆனால் ஜே இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா இண்டோ பசிஃபிக் அந்த மேரிடைம் ரீஜன் இருக்குல்ல அந்த ரீஜனில் ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ இந்தியாவோட ச்றாட்டிஜி இதில் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கெஸ் பண்ணுங்கள் ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்னா எப்பவுமே எந்த ஃபாரின் ரிலேஷனுக்கு கேட்டாலும் இந்த பாயிண்ட் எழுதிடுங்க ஸோ இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி மஸ்ட் பி அ பெட்ராக் பிட்வீன் நான் அலைன்மெண்ட் ஸோ நம்ம எதுக்கு நடுவில் நிற்கணும்னா ஒரு நான் அலைன்மெண்ட் யாரு கூடயும் சேரக்கூடாது அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அண்ட் நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் வேறு ஒரு கண்ட்ரியால் இன்ஃப்ளயன்ஸ் ஆகக்கூடாது அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி ஹென்ஸ் போத் தீஸ் குரூப்பிங்ஸ் இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மல்டி அலைன்மெண்ட் ஸோ நீங்கள் குவாடாக எடுத்துக்கிட்டோம் ஆர்ஐசியாக எடுத்துக்கிட்டோம் ஜேயாக இருக்கட்டும் எதில் ஜாயின் பண்ணாலும் இந்தியாவோட ஃபோக்கஸ் எதாவது இருக்குன்னா மல்டி அலைன்மெண்ட்டாக இருக்கணும் ஸோ நம்ம வந்து நான் அலைன்மெண்ட்ங்கிற பார்த்த ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பட் நம்ம வந்து கூடயும் சேர்ந்து அதுலேருந்து நம்மளுக்கு என்ன ரெலவென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும் ஓகேயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற டெலிகிராம் நம்பரை வந்து நோட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெய்லி இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்